சவுத் இந்தியாவில், ஸ்பெஷலாக சொன்னால் தமிழ்நாட்டில், ஓரளவுக்கு எல்லாருமே நல்ல அளவுக்கு விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவு தான் இட்லி சாம்பார்ன்றது. அது மட்டும் இல்லை, உடம்புக்கு தேவைப்பட்ட ஓரளவுக்கு எல்லா நியூட்ரிஷன்ஸுமே இதனால் நம்ம உடம்புக்கு கிடைக்கிறது. என்னப்பா இட்லி சாம்பாருக்கு இந்த அளவுக்கு நியூட்ரிஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது அரிசியும் உளுந்தும் பருப்பும் சேர்ற காம்பினேஷன் எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு நாள் நம்ம ரெடி பண்ணி வச்சு மறுநாள் தானே யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே இதில் இருந்து கிடைக்கும். இன்றைக்கி நம்ம அரைத்து மறுநாள் தானே நம்ம இது பயன்படுத்துறது. அப்போ இதில் உள்ள ப்ரோட்டீனோட ஃபார்ட்டிஃபிகேஷன் நடக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம உடம்புக்கு இதில் உள்ள ப்ரோட்டீனும் கார்போஹைட்ரேட்ஸும் ஏற்றுக்க முடியும். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் பார்த்துருக்கோம், இட்லி கொடுக்கறது. டாக்டரும் சொல்லும் அவர் இட்லி சாப்பிட்டா கொடுக்கலாம் அப்படின்னு. ஒரு இட்லியில் எடுத்து பார்த்தா ஆவரேஜ் 65 கலோரி வரைக்கும் அதில் எனர்ஜி இருக்குது. 2 கிராம்ஸ் டயட்டி ஃபைபர் இருக்குது. 8 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. வைட்டமின் டி சப்ளை வந்து தாராளமாக இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவைப்பட்ட ஃபைபர் இல்லை நார்ச்சத்துக்கள் மட்டும்தான் இதில் ஒரு குறையாக இருக்குது. அதனால தான் நம்ம சாம்பார் கூட சேர்த்து இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறது. நம்ம சாம்பாரில் யூஸ் பண்ணுற காய்கறிகள் வந்து ஒரு 70% வரைக்கும் தான் நம்ம வேக வைக்கும். அப்போ அதில் வந்து சாலிபிள் இன்சாலிபிள் ஃபைபர்ஸ் நம்ம உடம்புக்கு கிடைக்கிற மாதிரி அளவுக்கு தான் இருக்கும். பருப்பு வகைகளில் வந்து தேவைப்பட்ட ப்ரோட்டீன்ஸும் இருக்குது. அந்த மாதிரி மல்லி, மஞ்சள், பூண்டு இந்த வகைகளெல்லாம் நம்ம சேர்க்கும்போது தேவைப்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கூட கிடைக்கிறது. அதனால் இட்லி சாம்பார் அந்த காம்பினேஷன் ஒரு வாரத்தில் 3-4 வாட்டி நம்ம சாப்பிடும்போது இல்லை குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கும்போது உடம்புக்கு தேவைப்பட்ட நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். இது வந்து நம்ம இன்டஸ்ட்ரெயினில் குடலில் வர நோய்களை தடை பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். லேட்டஸ்ட் ஸ்டடீஸ் என்ன சொல்கிறதுனா, சாம்பார் நார்மலாக சாப்பிட்றவங்களில் குடலில் வர கேன்சர் ரொம்ப அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறது. எல்லாருக்குமே இதோட டேஸ்ட்டு பிடிக்கணும் அப்படின்னு இல்லை. அது விட்டால் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கும் சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கு வந்து இட்லி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நமக்கு பயன்படுத்தலாம். இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களை அப்படின்னு வச்சுக்கோங்க, உளுந்து அரிசி ரெண்டும் நம்ம இட்லிக்கோசரம் சேர்க்கும் இல்லை, இதில் உளுந்தோட அளவு கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அந்த மாதிரி வெள்ளை அரிசி தான் நம்ம இதுக்காக சேர்க்கறது அப்படின்னா அதுக்கு பதிலாக ரெட் ரைஸ் சேர்த்துடுங்க, அதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் தாராளமாக இருக்குது. அந்த மாதிரி சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து வெந்தயம் கொஞ்சம் அளவுக்கு நம்ம இட்லி ரெடி பண்ணும்போது அதோட சேர்த்து அரைக்கிறது ரொம்ப நல்லது. வெந்தயம் ஒரு நாளைக்கு 25 கிராம் வரைக்கும் சாப்பிடலாம். வீட்டில் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கோ அதுக்கு ஏந்த மாதிரி வெந்தயம் அதில் சேர்த்துடலாம். அந்த மாதிரி கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து சாலட் அந்த மாதிரி இலைக்கறிகள் கொஞ்சம் அதிகமாக அந்த இட்லியோட சேர்த்து சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது. ஒரு சிலர் சொல்லுவோம் அசிடிட்டி இருக்கிறதுனால இட்லி வந்து நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பீஸு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இட்லி ரெடி பண்ணும்போது அதோட சேர்த்து பயன்படுத்தி பாருங்கோ, அவருக்கு வந்து கேஸு வராது. அந்த மாதிரி நொய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகரிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க மஞ்சள் தூள் கூட சேர்த்து இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இட்லி ரெடி பண்ணி சாப்பிட்றதும் நொய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு உதவியாகும். குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது இட்லி அதோட சேர்த்து சாம்பார் எடுத்துன்னு போகிறதுக்கு விரும்ப மாட்டாது. அதனால நம்ம நார்மலாக என்ன செய்வோம், கொஞ்சம் சர்க்கரை கூட கொஞ்சம் சுகர் கூட அவர் எப்படியோ சாப்பிடட்டும் அப்படின்னு நினச்சி நம்ம கொடுக்கும். அது கொஞ்சம் கூட நல்லது கிடையாது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன ட்ரிக்கு நம்ம பயன்படுத்தினா அவரு கூட ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் சாப்பிடும். இட்லி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழம் நல்லா வேக வச்சு அது நல்லா பேஸ்ட் பருவமாக நல்லா மசித்து இட்லி ரெடி பண்ணுற தட்டில் வச்சு அந்த இட்லியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சம் டேஸ்ட்டுக்கோசரம் கொஞ்சம் கருப்பட்டி கூட கலத்திடுங்க. அப்போ வந்து டேஸ்ட்டும் வரும், அவர் ஹெல்த்தியாகவும் சாப்பிடும். வாழைப்பழத்துக்கு பதிலாக வேணும்னா பேரிச்சம்பழம் கூட பயன்படுத்தலாம். இப்படி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு உடம்புக்கு தேவையான அளவுக்கு ரத்தம் கிடைக்கும். அந்த மாதிரி இதில் இருந்து உடம்புக்கு தேவைப்பட்ட அளவுக்கு ஃபைபரும் கிடைக்கும், நார்ச்சத்துக்கள். அந்த மாதிரி கீரை குழந்தைங்கள் விரும்பி சாப்பிடல அப்படின்னா அந்த துவையல் இல்லை அந்த குழம்பு இருக்குது அப்படின்னா இட்லி ரெடி பண்ணும்போது அதோட சேர்த்து இட்லி ரெடி பண்ணால் அதுவும் குழந்தைங்கள் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவோம். அந்த மாதிரி அனீமியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு அதில் கொஞ்சம் பீட்ரூட் நல்லா வேக வச்சு மசித்து இதோட மிக்ஸ் பண்ணி இட்லி ரெடி பண்ணி கொடுத்து அவர் கொஞ்சம் கூட விரும்பி சாப்பிடுவோம். அந்த மாதிரி கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு வந்து
ராகி பவுடர் கடையில் வாங்க கிடைக்கும். அது இந்த இட்லி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கறதும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணலாம். மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ.